Hey guys, best of luck ungala varavaikiram. This is Sudhakar Randy. Inige nama paaka poradhu paathinga Shafali Khanoda Tamil dub padangala paaka porom. Neenga Shafali Khanoda mega periya fan illa avaru enakku pidikum bro solranga. Marakama comment section la comment panni vittirunga. Neenga avaroda fan ah irundha marakama comment section la comment panni vittirunga. Adhu mattum illama avaroda padangala edhaavadhu paathu ungalku pidichirundha marakama adhu comment section la comment panni vittirunga. Ungala comments inga varavaikapadugirathu. Ippa vaanga video ku la pogalam. List la first la ira movie paathinga Race. 2008 ல வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷஃபாலி கான் நடிச்சிருப்பாங்க, அக்ஷய் ககனா நடிச்சிருப்பாங்க, அனில் கபூர் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலரும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.6 தெரிவிக்காங்க 10க்கு. இதோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஷஃபாலி கான் வந்து அண்ணனாக நடிச்சிருப்பாரு, அக்ஷய் ககனா வந்து தம்பியாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். இவங்க ரெண்டு பேரோட அடிச்சு மாஞ்சிக்கின்னு யார் முன்னுக்கு வராங்க, நம்ம அக்ஷய் ககனா வந்து நம்ம ஷஃபாலி கானை போர்த்தில் ட்ரை பண்ணுவார், நம்ம ஷஃபாலி கான் அதுக்கு என்ன அவர் மூச்சு பண்ணார், அவர் பவுர பொருத்தனாரா இல்லையா, இவங்க ரெண்டு பேர் கதையில் யாரெல்லாம் நடுவில் வந்தாங்க, இவங்க ரெண்டு பேர் அடிச்சு மாஞ்சினுங்க போது என்னென்ன மூச்சுகள் பண்ணாங்க மற்றவங்க, இவங்க ரெண்டு பேரில் யார் செத்தானுங்க யார் பொழிச்சானுங்க, இதுதான் மொத்தம் கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. படத்தோட ஒன்லைன் பார்க்கறது இப்படி தான் இருக்கும். ஆனால் படம் பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தாறு மாறு தக்காளி சோறு. இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க சொல்லுவேன். உண்மையிலே சொல்லலாம், அக்ஷய் கானாவட்டும் நம்ம ஷஃபாலி கானாவட்டும் இனாமான்னு வச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் மனுஷனுங்க, பிரித்து மேஞ்சிட்டானுங்க சொல்லுவேன் இந்த படத்தில். உண்மையிலே சூப்பரான மூவி சொல்லுவேன், தமிழ் டப்பில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்திங்கன்னா தன்ஹாஜ் த அன்சான் வாரியர். 2020 வந்த நல்ல ஒரு ஹிஸ்டாலிக்கல் நல்ல ஒரு ஆக்ஷனான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஷஃபாலி கான் நடிச்சிருப்பாங்க, அஜய் தேவகான் நடிச்சிருப்பாங்க, நேகா சர்மா நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலரும் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தளபதியாக இருப்பார், அதுவும் சிவாஜி மகாராஜ்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா கீழ ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தளபதியாக இருக்கார். அவரோட எம்பையரை வந்து காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து ஏகப்பட்ட பேரை வந்து அவங்க முகலர்ஸ் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இருக்கும், அவங்க வந்து இவங்களை அழிக்கிறதுக்கு வரும்போது அவர் வந்து நின்று எப்படி வந்து அவங்க சாம்ராஜ்யத்தை காப்பாற்றிக்கினார், காப்பாற்றினாரா இல்லையா, அதுக்காக என்னென்ன முயற்சிகள் அவர் பண்ணார், அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு தான் கதையவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம ஷஃபாலி கான் ஆகட்டும் நம்ம அஜய் தேவங்க ஆகட்டும் எல்லாம் சூப்பராக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். தமிழ் டப்பில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ரேஸ் 2. 2013 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷஃபாலி கான் நடிச்சிருப்பாங்க, அனில் கபூர் நடிச்சிருப்பாங்க, தீபிகா படுகோனே நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 5.3 கொடுத்துருக்காங்க 10. படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ரேஸ் 1 பார்த்துருப்போம், இந்த ரேஸ் 1 கண்டினியூஷன் தான் ரேஸ் 2. ரேஸ் 1 வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இறந்து போயிருப்பாங்க, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யார் கொண்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு தான் இருப்பார், அவர் ஃப்ரெண்டு தான் மீட் பண்ணுறதுக்காக இந்த படத்தில் போயிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அனில் கபூர் அவரை மீட் பண்ண போவார், அனில் கபூர் இதில் வந்து போலீஸாக வந்திருப்பார் பார்ட் 1, பார்ட் 2 வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சர்வசாதாரண ஒரு ஹீரோன் நடிச்சிருப்பார். ஸோ அந்த இடத்துல அவரும் மீட் பண்ண போவார், அவர் எதுக்கு மீட் பண்ணார், அதுக்கப்புறம் அவர் கேர்ள் ஃப்ரெண்டு யார் கொண்டா தெரிஞ்ச பிறகு அவர் எப்படி கொன்னார், கொன்றதுக்காக என்னென்ன முயற்சிகள் பண்ணாங்க, இப்படி பல விஷயங்கள் இந்த படத்தில் வந்து காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து நம்ம ஷஃபாலி கான் வந்து ஏமாற்றிட்டு அவங்ககிட்ட இருந்து ஏகப்பட்ட பணத்தையும் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட் அவரை பெஸ்ட் ஃப்ரெண்ட்டை கொடுப்பாரு, இதான் போயிட்டு இருக்கும் சொல்லுவேன். ஆனால் போக போக ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க சொல்லுவேன். தமிழ் டப்பில் இருக்குது, பார்த்து பண்ணுங்கள், சூப்பரான ஒரு படம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா அம்சகல். 2014 வந்த காமெடி ரொமான்ஸான மூவி சொல்லுவேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷஃபாலி கான் நடிச்சிருப்பாங்க, தமரா நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லுவேன். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 1.7 கொடுத்துருப்பாங்க 10க்கு. ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் மூவி தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் காமெடிக்காக இந்த படத்தை பார்க்கலாம், நம்ம ஷஃபாலி கானுக்காக இந்த படத்தை பார்க்கலாம்னு சொல்லுவேன். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தன் வந்து பணக்காரனாக இருப்பான், அவன் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிக்கிட்டு ஏகப்பட்ட பேர் மொக்க போட்டுக்கிட்டு அதில் வந்து எதுவுமே சக்ஸஸ் ஆகாமல் இருப்பான். அது எப்படியோ சக்ஸஸ் பண்ணோம் ஸ்டாண்டப் காமெடி சொல்கிறதுக்காக ஒரு பிளானை போடுவான், அதை வந்து அதில் வந்து இம்ப்ரெஸ் ஆன நம்ம ஹீரோனி வந்து அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க, அவங்க அப்பா எப்படி கோமா ஸ்டேஜில் வந்தார், அவங்க மாமா வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு கொடுப்பாங்க, இருந்தாலும் அதை எப்படி சக்ஸஸ் ஆனார், அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு தான் கதையவே கொண்டு போயிருப்பாங்க. உண்மையில ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்க, காமெடிக்காக இந்த படத்தை பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் சொல்லுவேன், அது கூட இல்லைன்னு சொல்லலாம், பட் இருந்தாலும் நம்ம ஷஃபாலி கானுக்காக இந்த படத்தை பார்க்கலாம், நல்லா இருக்கும்,
தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அதுதான் கைஸ் மொத்தம் 4 படம் தான் இப்போதைக்கு அவரோட படங்கள் வந்திருக்கு. இன்னும் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம தமிழ் டபுள்ல வரும், நம்ம வேண்டிப்போம், கண்டிப்பாக வரும். அதை கண்டிப்பாக நம்ம பெஸ்ட் தமிழா சேனலில் கண்டிப்பாக போட்டே போடும். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சஃபாலி கானோட மிகப்பெரிய ஃபேனாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேபி இந்த படங்களை அவங்க பார்க்காமங்க, ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பது அன்போட கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.